அவர் சாதாரணமா மக்களோட நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன போய் நீங்க ஏப்பா அவரை பத்தி குறை சொல்றீங்க அப்படின்ன உடனே அப்ப பேச மாத்துறாங்க. அவர் நல்ல ஆளுங்க, ஆளுமை எல்லாம் குறையில்ல, என்ன பண்ணிட்டாங்க. குற்றச்சாட்டு இவர் எவனோ பண்ணின பிறகு என்னமோ ஒரு தெரியுது. அப்படி அதாவது ஜிபிரீல் வர்ற மாதிரியும் யாரோ ஒரு பேசுற மாதிரியும் அல்லாஹ்வுக்கு செய்து வர்ற மாதிரியும் அப்படி ஒரு காட்டுறாங்க. இவர் வேணும்னு நினைச்சு ஏமாத்தலாம் நம்மள. அவர் இப்படி ஆனதுனால அவருக்கு தனக்கு நடக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு சொல்லிவிடுறாரு அவர் நல்ல ஆள் தான், ஆள் கேரக்டர் மோசம் கிடையாது. அவர் அதுக்கு சொல்றாங்க இந்த வார்த்தையை வாய்ந்து வழங்குறாரு. ரசூலுல்லாஹ் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, இது வந்து அவர் உண்மையிலே பிரச்சாரம் பண்ணாலும் ஆயிடக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக. அது அல்லாஹ் சொல்றான் அநியாயக்கார பசங்களா, அநியாயம் பண்றீங்க நல்லா சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சிமிர் பண்ணது என்பது அநியாயக்காரன் சொல்வது நல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்றான். எங்க சொல்றான் 17:47 அதே மாதிரி வந்து 25 அத்தியாயத்துல 8 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவ் தப்பூனலகு ஜன்னத்தும் வெறுக்கணும் என்றான். இவர் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, இவர் குக்கிசம் பதவியில் இருக்கிறாரா அல்லது தோட்டம் தருவதும் இருக்குதா? அதுதான் ஒன்னு பாளையவனத்தில் தோட்டம் ஒண்ணும் கிடையாது, இவருன்னு எல்லாரும் தூதருங்கிறது அப்படின்னு மறுத்துப்பட்டு ஒக்காலம் வாலி மூணு அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள். இன் சத்தபி ஊன இல்லாரதிலும் மசகூரா, சிகிர் வைக்கப்பட்ட ஒரு மனிதரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள். இங்கேயும் 25 அத்தியாயத்தில் 8 வசனத்தில் நபிகள் நாயகத்துக்கு சிறுக்கு சிகிர் வைக்கப்பட்டது என்று எவனா சொன்னானேயானால் அவன் அநியாயக்காரன். அநியாயக்காரங்க இப்படி விமர்சனம் பண்ணாங்க என்று அல்லாஹ் கவுண்டர் கொடுக்கும் போது அப்ப நடக்காத அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்ய முடியும் இருந்தா முடிஞ்சது சொன்ன அநியாயக்காரன் அவன. அவங்களுக்கு செய்யப்பட்ட ஒன்றையே அவர்கள் சொன்னார்களேயானால் அது அநியாயம் கிடையாது, கரெக்டான விமர்சனம் தான் அது. அப்ப அநியாயக்காரர்கள் இப்படி சொன்னார்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்றதுல இருந்து என்ன விளங்குது? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நடக்கல, சிறு வச்சதாக கிடைக்கல. 26 அத்தியாயத்தில் 153 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஆளு அவங்க சொல்றாங்க முகமது உன்னிடத்தில் வந்து சொல்கிறார்கள், இன்னமா அந்த மினல் முஸஹரீன், நீ வந்து செய்வனை செய்யப்பட்டவர், சூனியம் வைக்கப்பட்டவர், உனக்கு எவனோ சூனியம் வைத்துவிட்டான் என்று உன்னிடத்தில் வந்து அவர்கள் சொல்கிறார்கள். 26 எதிரிகள் காபியர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி காபியர்கள் சொல்கிறார்கள் 17:85 நல்லா சொல்லி காட்டுறான். இன்னும் அந்தமின் நீ வந்து சிகிர் செய்யப்பட்ட ஆள் தான் என்று அந்த நிராகரிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வந்து சொல்கிறார்கள் அப்படிங்கிறான். அப்ப 4 வசனத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சிகிர் வைக்கப்பட்டதாக சொன்னது யாருக்குறான்னா, 2 இடத்துல அநியாயக்காரர்கள், 2 இடத்துல காஃபிர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நிராகரிக்கிறவர்களான அவன் தான் சிகிர் வைக்கப்பட்டா சொன்னான், அநியாயம் என்றான அவன் தான் சொன்னான்னு சொல்லி அல்லாஹ் கவுண்டர் கொடுக்கலான்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதை சிகிர் வைக்க இயலுமா என்று பாத்துக்கணும். இது நபிகள் நாயகத்துக்கு மட்டும் சொல்லல, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இப்படி சொன்னாங்கிறது நல்லா சொல்லி காட்டுறான். மூசா நபிக்கு சொன்னாங்க, ஃபிரௌன் சொன்னான், அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 17 அத்தியாயத்துல 101 வசனத்துல நல்லா சொல்லி காட்டுறான், காலர்கள் ஃபிரௌன் மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்துல ஃபிரௌன் சொன்னான், இன்னில அலுமுக்க யா மூசா மசூரா, மூசாவே உனக்கு யாரோ செய்வதை வைத்து விட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீ என் உள்ளதான் வளர்ந்த, நான் தானே உன்னை எடுத்து வளர்த்தேன், நல்லா வளர்த்தான் இருந்த, கொஞ்சம் எதிர்பார்ப்பு உனக்கு இருக்காது. ஆனா நான் இப்ப என்ன நினைக்கிறேன் நல்லா இருந்தாலும் இப்ப வந்துட்டு அல்லாங்கிற நம்ம சொல்ல ஏற்றுக்க மாட்டேங்கிறேன்னா உனக்கு எவனோ என்ன பண்ணிவிட்டாங்க சொல்றோம். மூசா நபிட்டு சொன்னா, யா சூரா யா மூசா மசூரா, மூசாவே உனக்கு யாரோ செய்வனை வைத்து விட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஃபிரௌன் சொன்னதா எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்படி நபிமார்களை பல நபிமார்களை வந்து இந்த மாதிரியான விமர்சனம் பண்ணியிருக்கிறார்கள், அதை அல்லா மறுத்துருக்கலாம். அடுத்து நபிகள் நாயகம் சல்லாசத்துக்கு 4 இடத்துல அந்த மாதிரி சொன்னார்கள் எல்லாம் குறிப்பிடுறான். 4 இடத்துலயும் வந்து காவிர்களும் இறை நிராகரிப்பாளர்களும் அநியாயக்காரர்களும் தான் இப்படி விமர்சனம் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது
இங்க நம்ம யோசிக்கிறோம் எப்படி நபிகள் நாயகத்துக்கு இதற்கு அவங்கள சொன்னாங்க இது அவங்க சொல்ற ஒரு கெட்ட விமர்சனமா அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அது எப்படி நபிகள் நாயகம் செய்ய முடியும் என்று ஒரு பாயிண்ட் வந்தது. அடுத்தது இது ஒரு பாயிண்டாக்கா அப்பதான் அந்த ஹதீஸ் போகணும். இது ஒரு யாபத்தில் வச்சுக்கிறது. அடுத்து கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை காப்பாற்றுகின்ற பொறுப்பை வந்து அல்லாஹ் ஏற்றிருக்கான். குறிப்பா குர்ஆன் மார்க்கத்தின குர்ஆன் அது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த அறிவுரையை இந்த போதனையை நாம் தான் இறக்கி வைத்தோம், நாம் தான் இதை பாதுகாப்போம். குர்ஆனை வந்து நாம தான் பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்லிருந்தான். அப்ப இந்த குர்ஆனை வந்து பாதுகாக்கிற வேலை யாரை சேர்ந்தது? அல்லாஹ்வை சேர்ந்தது. குர்ஆன்ல உள்ள எந்த ஒன்றையும் விற்றக்கூடாது, குர்ஆன்ல இல்லாத எந்த ஒன்றையும் குர்ஆன் சொல்லக்கூடாது என்ற அளவுக்கு இந்த குர்ஆனை பாதுகாப்போம். குர்ஆனை பாதுகாக்கிறது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிந்தி பாதுகாக்கிறது வேற. இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் இடத்துல பாதுகாத்து தந்திருக்கலாம். அது ஒரு வகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல பாதுகாக்கிறது எப்படி அது ஒண்ணு கவனிக்கணும்ல. அவங்க வாழும் போது பாதுகாக்கப்பட்டாங்க, பிந்தி பாதுகாக்கப்படும். அவங்க வாழ்ற காலத்திலேயே ஓட்ட குளத்தில் வந்துருச்சீங்கன்னா அதுதான் மட்டும் வந்து சேர்ந்திருக்கும். அவங்க வாழ்ற காலத்தில் பஸ்ட் என்ன செய்யணும்? பாதுகாக்கப்படும். வாழுகிற காலத்தில் பாதுகாக்கப்படணும் சொன்னா அவர்கள் எல்லா நிலையிலையும் சுயநிலையோட இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்னமாவது ஏதாவது பண்ணிட்டான்னு சொன்னா மொத்த குர்ஆனும் டவுட்டுக்குரியதாயிரும். நபிகள் நாயகத்துக்கு சிகர் பண்ணித்தான் வைங்க சரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம். இது அனைவரும் அந்த சிகர் பண்ணி இருக்கும் போது சொன்னதா இருக்குமோ தண்ணி வருமா இல்லையா? காலிக்கல் கிதாபுல் ஆரம்பிங்கிறோம் அதுலயும் வரும். ஒவ்வொரு ஆயத்திலையும் வரும். எதை ஓதினாலும் அப்ப நபிசுல்லா சுத்து கொஞ்ச நாள் சிகிர் பண்ணியிருந்தாங்கன்னு வருது ஹதீஸ்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் பண்ணாங்கன்னா சிகிர் நேரத்தில் இருக்காது சொல்லியிருப்பாங்க. அப்ப ஓடிட்டே இருக்கும் யாசின் ஒழுக்கு நானி ஹக்கீம் இது அனைவரும் இருக்காது. ஆமா சிகிர் நேரத்தில் சொல்லிருக்கலாம்ல குழுக்குள்ள ஆகாது அல்லாவுக்கு சிகிர் நேரம் அப்படி வருமா இல்லையா? அப்ப ரசூல் சொல்லாருக்கு ஒரு 40 நாளைக்கு எப்படி செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த 40 நாளில் வந்த வகி என்ன வருது? ஒவ்வொரு சூறாவும் ஒவ்வொரு வசனமும் ஏன் அந்த 40 நாளில் வந்திருக்க கூடாது என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தப்படுறதா? குர்ஆன் வந்து இப்ப அல்லாட்டம் அந்த சிகரை பத்தி வர ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லாலை செலுத்துக்கு யூதர்கள் சிகர் பண்ண உடனே காணையு கையுள் இலைகு ஆயிஷா கூற வார்த்தை எப்படி வருதுன்னு கேட்டா ஹத்தா காணையு கையுள் இலைகு அவர்களுடைய மனசுல அப்படி தோன்ற ஆரம்பித்து விட்டது. அன்னகு சனா செய்யன் குழந்தை சுனவு செய்யாததை எல்லாம் செய்ததாக அவர்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். நபி சொல்லாலை கிளம்புவங்க செய்யல ஆனா செஞ்சுட்டேன். செய்யாத செஞ்சதா நினைக்கிறது என்ன அர்த்தம்? அதான் ஒரு இறைவனுடைய தூதராக இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து செய்யாத செஞ்சேன்னு சொன்னால் என்ன வணக்கம்? அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் நமக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஒவ்வொரு சொல்லும் நம்ம ஒரு அசைவனும் பின்பற்ற வேண்டியதா இருக்கிறது. அப்படி நேரத்தில் செய்யாத செஞ்சேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால செஞ்சது செய்யலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா மார்க்கமே சந்தேகத்துக்குரியதா போயிடும். அப்ப நபிகள் நாயகம் செல்லாயிரத்தில் அவர்கள் தன் உணர்வை இழந்தார்கள். செஞ்ச செய்யலன்னு சொல்றாங்கிறத வந்து வேற வார்த்தையை நம்ம சொல்வதாக இருந்தால் தன் உணர்வை இழந்து விட்டார்கள் அர்த்தம். அப்ப தன் உணர்வு அற்ற நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதமோ 40 நாட்களோ இருந்தார். பல விதமான அறிவிப்புகள் இருக்கு. குழந்தை ஒரு மாதமோ 40 நாட்களோ அந்த நிலையில நீடித்தார்கள் வந்தா அதை நம்ம அப்படியே அப்படி ஏற்றுக்கொண்டு நம்ம பார்த்தோம் சொன்னா குர்ஆனை பாதுகாக்கிறோம் வகியுடைய பாதுகாப்பு அறிவித்து போயிடுது. அப்ப அந்த 40 நாள்ல வந்து இறைவன் மெசேஜ் வரலையா? வரலன்னா வரலன்றது ஆதாரத்தை காட்டணும்ல. 40 நாளைக்கு எந்த மெசேஜ் வரல அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதாரங்களுக்கு நான் காட்டும். அப்படி எந்த ஆதாரம் இல்லை. 40 நாளைக்கு வசியே வரவில்லை, அந்த நாட்கள் எந்த செய்தி வல்லாவிடத்திலிருந்து வரவில்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக இருக்கணுமா இல்லையா? அதுவும் கிடையாது. அப்ப என்ன வருதுன்னு கேட்டா அவ இறை தூதருடைய ஒவ்வொரு போதனைகளையும் ஒரு ஹதீஸே பார்க்கணும். இது வந்து இந்த 40 நாள் சொன்னதற்கு கூட சொன்ன டேட்டு போட்டு அதிகமா நமக்கு கிடைக்குது. இந்த மாசம் இந்த வருஷம் சொன்னாங்க இந்த அப்படியே நமக்கு ஆதாரங்கள் கிடைக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தான் கிடைக்குமே தவிர கிழமை தேதி மாசமெல்லாம் போட்டு கிடைக்கிறதுல ஒரு 1001 வேண்டாம் அப்படி கிடைக்குமே தவிர 999 அதிசயம் அப்படி கிடைக்காது. அப்ப ஒரு அதிசயம் பார்ப்போம். ரசூலுல்லாஹ் நெஞ்சில கை நெஞ்சில கை அந்த இடத்துல பண்ணிருப்பாங்கப்பா. அப்படி ஒவ்வொருத்தரும் கொண்டு போயிடும். எதை கேட்டாலும் கொண்டு போயிடலாம். எதை கேட்டாலும் அது அந்த நேரத்தில் வரலாற்று நாங்கள் பண்ணிட்டாங்க.